பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாம பாத்துக்கோங்கன்னுதான். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல இப்ப வரைக்கும் நாங்க உங்க பொண்ணை ஏதாவது கொடுமைப்படுத்தணுமா என்ன? ஆதி ப்ளீஸ் விடு. பின்ன என்ன பாவி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு எதிராக ஏதாவது ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ அக்கறை இருந்தா இங்க எதுக்கு உங்க பொண்ணை கூட்டு வரணும்? இங்க என்ன வேலை இருக்கு அவளுக்கு? அதான் சொல்றேன்ல, அவ வரணும்னு சொன்னா அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க வந்த உடனே அவகிட்ட நீயே கேளு. தபோதரா, உன் கூட பழகின பாபத்துக்கு என் பொண்ணை பத்திரமா திருப்பி அனுப்பி வை, எனக்கு அது போதும். ஏய் என்னடா நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்ட? ஏங்க என்ன உலகம் பாத்தீங்களா? சங்கவியை இங்க நம்ம வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறோம்? அதுவும் சரிதான், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சங்கவி தான் நம்ம குழந்தையோட நிம்மதிய கெடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணா சொல்ற நீனு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க இங்க தானே இருப்பீங்க. சங்கவி வந்தானா நீங்களே அவகிட்ட சமாதானமா பேசி கூட்டிட்டு போயிடுங்க. இங்க அவ இருக்கிறது அவளுக்கே நல்லது இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா சங்கவி இங்க வர்றதும் இன்னைக்கே கடைசியா இருக்கட்டும். இவ்வளவுதான் உலகம். இதே சீதா எனக்கு போன் போட்டு ஏன்னா சங்கவி ரெண்டு நாள் இங்க வரல, அனுப்பி வைங்க நான் வேணா வந்து கூட்டிட்டு போகட்டுமான்னு ஒரு காலத்துல கேட்டான். அன்னைக்கு சீதா இப்போ அப்படியேதானா இருக்கேன். ஆனா சங்கவி இப்போ அப்படி இல்லையே. அன்னைக்கு அவ எங்க வீட்டுல ஒருத்தியா இருந்தா, இன்னைக்கு அவ அப்படி இல்லையே. ஆமா இப்ப சொன்ன பாரு சீதா, ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா அப்படி என் பொண்ண பைத்தியக்காரிய மாத்தி வச்சது யாரு? நானா? பின்ன நானா? நல்லா கேட்டமா ஒரு கேள்வி. இவ இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்போல இருந்து என் பொண்ணு வழக்கைய திட்டம் போட்டு நாசமாக்கிட்டான். ஏ ராஜசேகர், பவித்ரா பத்தி எதுவும் பேசாத சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை நீ அவளை பத்தி சொல்லக்கூடாது. அவ என்னடா தப்பு பண்ணா, என்ன பண்ணா? அவளை கை நீட்டி யாரும் எதுவும் சொல்ல முடியுமா? ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசாத சொல்லிட்டேன். ஏய் நல்லா தெரிஞ்சுக்க, உன் பொண்ணுதான் பவித்ராவுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கா. அப்ப கூட பவித்ரா சங்கவிய பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது, தெரியுமா உனக்கு? இன்னொருத்தியா இருந்தா சங்கவி அவளுக்கு செஞ்ச கொடுமைக்கு அவளுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருப்பான். இங்கெல்லாம் அவளை பாடாப்படுத்துறதுக்கு காரணம் அவளை என்ன பேசினாலும் யாரும் பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தானே? டேய் நான் உயிரோட தாண்டா இருக்கேன், அவளை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. சரிப்பா, உங்க பவித்ராவை எல்லாரும் சேர்ந்து தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா என்னோட பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தியா, அவ என்னடா தப்பு பண்ணா? பைய மேல ஆசை வச்சத தவிர வேற என்ன தப்பு பண்ணாவ சொல்றா? அது மட்டும் சொல்லு, நான் வேற யார பத்தியும் பேசல. நான் கூட ஆதி வேண்டாம் ஆரம்பத்திலே அவகிட்ட சொன்னேன். இவனுக்காக அவ எவ்வளவு சண்டை போட்டிருக்க தெரியுமா? உனக்கு எங்கடா அதெல்லாம் தெரிய போகுது? இவனை கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாடாவ, அது இல்லன்னு ஒண்ணு இப்படி ஆயிட்டா. டேய் சொல்ற, என் பொண்ணு மாறினதுக்கு யாருடா காரணம்? இப்ப சொல்லு. நீ இப்ப கூட ஒரே ஒரு விஷயம் தான்டா, ஆதி இவளை அத்து விட்டுட்டு சங்கவிய கட்டிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும். என்ன நான் பேசுறீங்க? தெரிஞ்சுதா பேசுறீங்களா? சொல்றதுக்கு என்ன சீதா, இதுதான் உண்மை. இத தவிர சங்கவியை எந்த விதத்திலையும் குணமாக்க முடியாது.
சங்கவி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். நீங்களும் என்னுடைய வார்த்தையை மதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவர் சொல்றத நிதானமா கேட்டுட்டு அதை விட கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேச சங்கவி. டாக்டர் நமக்காக தான் இங்கெல்லாம் வந்திருக்காரு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் இருந்து நேரம் எதுக்கு இங்க வரணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆஸ் அ டாக்டர் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியும் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்க அம்மாவை கூட்டு போக சொன்னேன். உங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என்னையும் கூப்பிட்டாங்க. தெரிஞ்ச வீடுங்கிறதால நானும் வந்தேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நடந்த விஷயம் எதையுமே இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாம எல்லாரும் மறைச்சதுக்கு காரணம் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது. அதையும் மீறி உங்களுக்கு தெரியாம எல்லாரும் பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அக்கறை தான். புரியுதுங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அதிர்ச்சியை உங்களால தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும். அதனாலதான் யாருமே உங்ககிட்ட எதையுமே சொல்லல. சூழ்நிலை, காலம், விதி எப்படி வேணா எடுத்துக்கலாம். எனிவே உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த அதிர்ச்சி உங்க உடல்நிலையை பாதிச்சாலும் நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்க, அதுவே சந்தோஷம். நடந்த எதையுமே மாத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல. பட் நீங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆதியையும் பவித்ராவையும் பார்த்து பேச போறீங்க. ஐ நோ உங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள், மனக்குமுறல்கள் கட்டாயம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆதி கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசும்போது உங்க மனக்குமுறல்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு யோசிச்சு நிதானமா பேசணும். உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கிறதுனால சொல்றேன்.